கண்ணுக்கு தெரியாத கொரோனா கிருமியையும் அதன் தாக்கத்தையும் நம்மால் மறந்துவிட முடியாது. உலகின் ஒட்டுமொத்த மக்களையும் முடக்கி போட்டதுடன் உயிர் பயத்தையும் காட்டிவிட்ட கொரோனா கிருமி நம்முடைய வாழ்வியலிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. நல்லதுக்கு போகாவிட்டாலும் கெட்ட காரியம் நிகழ்ந்தால் உடனடியாக போய் பார்த்து ஆறுதலுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற நற்பண்பையே கொரோனா சீர்குலைத்துவிட்டது. எத்தனையோ குடும்பங்களில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய கொரோனா பலரின் உயிரையும் பறித்து அவர்களையே நம்பியிருந்த குடும்பத்தில் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. குறிப்பாக கொரோனாவால் பெற்றோரை அல்லது பெற்றோரில் ஒருவரை இழந்துவிட்ட குழந்தைகளின் நிலை மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டது. இழப்பை சந்தித்தவருக்கும் அது குறித்து கேள்விப்படுபவருக்குமான இடைவெளி மலைக்கும் மடுவிற்குமானது. தனிப்பட்ட முறையில் பேரிழப்பை சந்தித்தாலும் அந்த குழந்தைகள் மனதளவில் தயாராகி தங்களின் கவனத்தை கல்வியின் பக்கம் திருப்பி வருகின்றனர். ஒற்றை பெற்றோர் குடும்பங்களும் தங்களது குழந்தையின் கல்வி தேவையை அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் பூர்த்தி செய்து வருகின்றனர். தங்களின் கவலையை ஒத்திவைத்துவிட்டு கல்வியின் பக்கம் கவனம் செலுத்துவதால் நேர்மறை மாற்றம் உருவாகி இருப்பதாக கூறுகிறார் தன்னார்வ தொண்டு நிறுவன சமூக பணியாளர் விஜயலட்சுமி. எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிட்டேருந்து திருடிட்டு போக முடியாத ஒரே ஒரு சொத்து வந்து நம்மளோட கல்வி தான். ஸோ இந்த கல்வி வந்து எல்லா குழந்தைக்கும் கண்டிப்பாக போயணும். ஒரு அப்பா இல்லை அப்படின்றதுனால ஒரு குழந்தை படிப்பை பாதியில் நிறுத்திடக்கூடாது. ஸோ கல்வி ரொம்ப முக்கியம். நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வலியுறுத்துறதும் அதுதான், நீங்கள் நல்லா படிக்கணும், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உங்களை தவிர வேறு யாருமே ஊக்கம் கொடுக்க முடியாது. ஸோ உங்கள் சூழ்நிலையை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ஊக்கம் கொடுக்கணும் படிப்பில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதிர்பாராத இழப்பால் துவண்டுவிட்ட நேரத்தில் கல்வி மட்டுமே தங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருப்பதாக பெற்றோர் மற்றும் குழந்தைகள் தெரிவித்தனர். கோவிலில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தவறிட்டாங்க. இப்போ இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. பசங்களை நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு படிக்க வைக்கிறதுக்கு. அவங்க டேடி இருந்தால் தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. நானும் வந்து இப்போ சிங்கிளாக இருக்கனால அவங்களை எப்படி வெளியில் கொண்டு வருதுன்ற சுச்சுவேஷனில் இருக்கும் போது பசங்க இப்போ கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க படிக்கிறது எஜுகேஷன் எல்லாமே. அதே மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. காமராஜ்லேருந்து அவங்க எல்லாமே நல்லா கொஞ்சம் ரீடிங் பண்ணுறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பாப்பா வந்து சூப்பராக படிக்கிறா. இதே மாதிரி எல்லாருமே பிள்ளைங்களை ஃபேஸ் பண்ணி நம்ம கொண்டு போனோம்னா அதுலேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். எஜுகேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நான் பெரிய இடத்துக்கு போய் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பெண் குழந்தை 12 வயசு ஆகுது. வீட்டு வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக படிக்கணும். பையன் 4வது படிக்கிறாங்க, அவனும் படிக்கணும். ரெண்டு பேரும் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிடணுங்கிறது தான் என்னோடய எய்மு. அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கையில் அடுத்தவர் மீதான பொறாமை, வன்மம் என எல்லா கெட்ட குணங்களும் இமைப்பொழுதில் இல்லாத ஒன்றாகி விடுகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்த நம் சமூகத்தில் வாடி நிற்கும் உள்ளங்களுக்கு தேவை அனுதாபம் இல்லை. அடுத்த கட்ட நகர்விற்கான நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளே தேவையாக இருக்கிறது. அந்த வகையில் சேலத்தில் நடைபெற்ற கொரோனாவால் பெற்றோரை இழந்தோரின் ஒன்று கூடல் நிகழ்வு அவர்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இருந்தது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.